السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والآقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قنية تكوري الله ونديا رحلي الله رب العالمين يبدو يوم إن دنيرة تل الله ينأي مونغل يوم الله رب العالمين يوم جنة الفردوس الأدل مكوري الله ودي يتودر محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பாடாக இதுவரை சுரத்து துஹாவுடைய விளக்க உரையை பார்த்திருக்கிறோம் சுரத்து ஷராஹுடைய விளக்க உரையை பார்த்திருக்கிறோம் சுரத்து தீனுடைய விளக்க உரையை பார்த்திருக்கிறோம் சுரத்து ஜல்ஜல இந்த சூராக்களுடைய விளக்க உரையை எம்மால் முடிந்த அளவு முன்னாள் அறிஞர்களுடைய விளக்கங்களோடு நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற சூரா குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் அல்லாஹ் ரபுல் அலமீன் மனிதர்களிடத்தில் பேசுகின்ற மனிதர்களிடத்தில் வெளிப்படுத்த நினைக்கின்ற சில முக்கியமான கருத்துக்களை உள்ளடக்கிய சூரா சூரத்துல் ஆதியாத் வார்த்தை அமைப்பிலும் சரி மொழி அமைப்பிலும் சரி மிக அழகான முறையில் அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் அமைத்திருக்கக்கூடிய சூரா சூரத்துல் ஆதியாத் بسم الله الرحمن الرحيم الله رب العالمين آرم بمسيحران والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات سبحا فأثرن به نقعا فوسطن به جمعا مَيْلَيْ ولا سورة كللم اند سورة الله رب العالمين أَوَنْ قريتا پڑايبو خلين الله ستيم سيحران தான் அவனுடைய படைப்புகள் மீது சத்தியம் செய்ய முடியுமே தவிர எம்மை போன்ற படைப்புகளால் அல்லாஹ் படைத்த படைப்புகள் மீது சத்தியம் செய்ய முடியாது எமக்கு அல்லாஹ் அப்புல்லால மீன் கொடுத்திருக்கின்ற வழிமுறை யார் எம்மை படைத்தானோ அந்த ரப்பின் மீது மட்டும்தான் நாம் சத்தியம் செய்ய முடியும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நாம் மேலே பார்த்த சூறாக்களில் பல சத்தியங்களை அல்லா முன்வைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த சூறாக்களில் எல்லாம் ஒரு பொருளின் மீது அல்லா சத்தியம் செய்தான் பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்தான் முற்பகலின் மீது மூடுகின்ற இரவின் மீது அல்லா சத்தியம் செய்தான் தீன் ஒய்தூன் அத்தி பழத்தின் மீது ஜெய்தூன் ஜெய்தூன் என்றால் ஆலிவுடைய மரத்தின் மீது அந்த பழத்தின் மீது அல்லா சத்தியம் செய்தான் இது அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் பொருட்களின் மீது சத்தியம் செய்தான் ஆனால் இந்த சூறாவில் அல்லாஹு ஆலமீன் பொருளின் மீது சத்தியம் செய்யவில்லை அந்த பொருள் குறிக்கின்ற தன்மைகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அதுதான் மற்ற சத்தியங்களுக்கும் இந்த சத்தியத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் மற்ற சூறாக்களில் எல்லாம் ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொன்றின் மீது சத்தியம் செய்தான் ஆனால் இந்த ஐந்து வசனத்திலும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் ஒரே ஒரு பொருளைத்தான் குறிக்கிறான் அந்த பொருளுடைய தன்மைகளை இந்த ஐந்து வரிகளில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் உள்ளடக்குகிறான் அது ஏன் என்பதை எமக்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தைகள் எமக்கு உணர்த்தும் இன்ஷா அல்லா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ற அல்லாஹ் வாவை இணைத்தால் அது சத்தியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வா உல் கசம் ஒல் ஆதி ஆதி ஆதியாத் என்றால் ஆதியாவுடைய பண்மை அது ஆதியா என்றால் வேகமாக ஓடுதல் அது என்பதுடைய வார்த்தையிலிருந்தும் இது உள்ளடக்கி இருக்கிறது அதாவது எதிரிகளை தாக்குவதற்காக போர்க்களத்தில் வேகமாக ஓடுதலுக்கு ஆதியாத் என்று சொல்லப்படும் ஆதியாத் வேகமாக எதிரிகளை அழிப்பதற்காக செல்லக்கூடியவற்றின் மீது சத்தியம் செய்கிறேன் தபுஹா அது எப்படிப்பட்டது தபுஹா என்றால் ஒரு வெண்ணீர் பாத்திரம் கொதிக்கும்போது வரக்கூடிய சப்தம் அதுபோன்று குதிரை வேகமாக ஓடும்போது அது மூச்சிறைக்க ஓடும்போது அதனுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய சப்தம் பற்கள் வெளியை தெரிந்து ஒரு சப்தத்தை அது வெளிப்படுத்தும் அந்த சப்தத்திற்கு தபுஹா என்று சொல்லப்படும் வேகமாக குதிரை ஓடக்கூடிய நேரத்தில் ஒரக்கூடிய சப்தத்திற்கு தபுஹா என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் ரபுல்லி சொல்வது எதை குதிரையை அல்லாஹ் சொல்கிறான் அந்த குதிரையுடைய தன்மை அல்லாஹ் அப்புல்லாலமின் கூறி அந்த தன்மையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் போர்க்களத்திலே எதிரிகளை தாக்குவதற்காக அழிப்பதற்காக ஓடக்கூடிய குதிரையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குதிரையை முன்னிறுத்தி இந்த சத்தியத்தை வைக்கிறான் என்றால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இறக்கிய குர்ஆன் அரபுகளுக்கு தான் முதன்முதலாக இறக்கப்பட்டது இந்த அரபுகளுடைய கவடத்தை அல்லாஹு ரபுல்லாலமின் குரானின் மீது திருப்ப வேண்டும் என்றால் அவர்கள் எதில் எதில் பழக்கப்பட்டார்களோ அந்த விஷயங்களை அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் முன்வைக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் குரானுடைய பல சூறாக்களில் எடுத்து காட்டுகிறான் அதைத்தான் அல்லாஹ் இந்த சூறாவிலும் அரபுகள் பயன்படுத்தக்கூடிய இந்த போருக்குரிய குதிரைகளுடைய தன்மைகளை அல்லாஹ் விவரிக்கிறான் இரண்டாவது விளக்கம் ஏன் அல்லாஹ் குதிரைகள் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் குதிரை கண்டு ஒரு அந்தஸ்து இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதை மேன்மைப்படுத்தியிருக்கிறான் சொர்க்கத்துடைய வாகனமாக கூட அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் அசோல் உல்லாஹி சொல்ல அல்லூ சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மூன்று கலையை கற்றுக் கொடுங்கள் என்று முதலாவது நீச்சல் இரண்டாவது அம்பைதல் மூன்றாவது குதிரையை ஒட்டுதல் குதிரைக்காக பழக்கப்படுத்துதல் இப்படி குர்ஆனிலும் சுன்னாவிலும் குதிரைக்கென்று ஒரு தனி அந்தஸ்தை அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஒரு பொருளை மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய மகத்துவத்தை எமக்கு வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் அந்த மகத்துவத்துடைய தன்மையை கூறி இங்கே சத்தியம் செய்கிறான் வேகமாக ஓடக்கூடிய குதிரை எதிரிகளை தாக்குவதற்காக ஓடக்கூடிய அந்த வேகமான குதிரையின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் மேலும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் என்பது ஒரு விஷயத்தை இணைப்பதற்காக பயன்படுத்துவது மற்ற சூறாக்களில் பார்த்தால் அமீன் அல்லாஹ் ரபுலாலின் மீதும் பழத்தின் மீதும் ஆழியின் மீதும் அல்லா சத்தியம் செய்கிறான் தூர் சினி சீனாவுடைய அந்த மலையின் மீது அல்லா சத்தியம் செய்கிறான் அதற்கு பிறகு அமீன் இந்த பாதுகாக்கப்பட்ட அமைதி அளிக்கக்கூடிய இந்த மக்காவின் மீது அல்ல சத்தியம் செய்கிறான் அதற்கெல்லாம் அல்லாஹ் வாவ் என்பதை பயன்படுத்து விஷயத்தை கூறுவதற்காக விஷயத்தை இணைப்பதற்காக அல்லாஹு பயன்படுத்துவது என்றால் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது என்றால் வேகமாக செல்லும் போது வரக்கூடிய கதிர்கள் ஒரு இரண்டு கல்லை மோதினால் தீ கதிர்கள் வெளியே வரும் அதுபோல் வேகமாக நடக்கும் வேகமாக ஓடும் போதோ வரக்கூடிய கதிர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை மூரியாத் என்பது கதா என்றால் வேகமாக பாதங்களை எடுத்து வைக்கும் போது வேகமாக பாதங்களை எடுத்து வைக்கும் போது அல்ல என்ன சொல்ல வருகிறான் வேகமாக அந்த குதிரை பாதங்களை எடுத்து வைக்கும்போது அது அதனுடைய தீக்கதிர்களை வெளிப்படுத்துகிறது குதிரைக்கு காலை பார்த்தால் கீழே லாடம் அடித்திருப்பார்கள் இரும்பால் அந்த இரும்பால் அடிக்கப்பட்ட லாடத்தை கொண்ட அந்த பாதத்தை ஒரு பாறையின் மீது வைக்கும் போதோ அல்லது கல்லின் மீது வைக்கும் போதோ அதிலிருந்து என்ன வெளிப்படும் அது வேகமாக ஓடினால் அதிலிருந்து ஸ்பார்க் அது போன்ற அந்த தீ கதிர்கள் வெளிப்படும் அல்லாஹ் ரபுல்லாலும் அந்த தன்மையை சொல்கிறான் பல்மூரியா தீ கதஹா அந்த குதிரை வேகமாக தன்னுடைய பாதத்தை போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் மலைகளின் மீதோ கற்களின் மீதோ வைக்கும்போது அந்த குதிரையுடைய பாதங்களிலிருந்து தீக்கதிர்கள் வெளியேறுகிறது தீக்கதிர்கள் வெளியேறுகிறது என்றால் அந்த குதிரை எந்த நேரத்தில் செல்ல வேண்டும் இரவுடைய நேரத்தில் பகலில் சென்றால் தீக்கதிர்கள் தெரியாது அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த குதிரை எப்போது செல்கிறது என்று சொல்கிறான் இதை பார்த்தால் இரவுடைய நேரத்தில் அந்த குதிரை வேகமாக தன்னுடைய கால்களில் இருந்து தன்னுடைய வெளியாக்கிக் கொண்டு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது மூன்றாவது வசனம் அல்ல மேலும் அதே தன்மை இணைக்கிறான் என்றால் ஒன்றை தாக்குவதற்காக குறிப்பாக பதுங்கியிருந்து எதிராக்குவதற்கு முகைராத் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அல்ல அதே வார்த்தையை சொல்கிறான் எதற்காக அது செல்லுகிறது எதிரிகளை பதுங்கியிருந்து வேகமாக நுழைந்து தாக்குவதற்காக எந்த நேரத்தில் சுபஹா சுப என்றால் காலை அதிகாலை நேரம் சூரிய இரவு முடிந்து காலையுடைய அதிகாலை கதிர்கள் வெளியேறக்கூடிய அந்த நேரம் சுபஹுடைய நேரம் அந்த நேரத்தில் தாக்குவதற்காக ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் போரை பற்றி சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் சுபகுடைய வக்தை கொண்டு வருகிறான் என்றால் ரசூல் லாஹி சொல்லு அழகிவ செல்லும் அவர்களுடைய சுண்ணாவில் இருந்து நாம் அந்த பாடத்தை படிக்கலாம் அல்லாஹுடைய தூதர் இரவில் எந்த ஊருக்கும் சென்று போர் செய்ய மாட்டார்கள் காலையில் தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லும் எந்த ஊருக்கு சென்றாலும் ஜிஹாதை ஆரம்பிப்பார்கள் அதுவும் எப்படித்தான் அந்த ஊரில் முஸ்லீம்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹூ அழகுவ செல்லும் முதலில் கண்காணிப்பார்கள் அதற்கு அடையாளமாக அல்லாஹுடைய தூதர் ஆக்கியது அதான் காலையில் அதான் அந்த ஊரில் ஒழிக்கப்படவில்லை என்றால் அந்த ஊரின் மீது ஜிஹாது செய்வதை அல்லாவுடைய தூதர் கட்டாயமாக்குவார்கள் எதிரிகளை அழிப்பதற்காக காலை நேரத்தில் காலை நேரத்திற்காக அந்த குதிரை செல்லுகிறது என்றால் அசர்ண என்றால் ஒன்றை உயர்த்துதல் ஒரு காரணத்திற்காக ஒன்றை உயர்த்துதலுக்கு அசர்ண என்று சொல்லப்படும் அந்த நேரத்தில் எதிரிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த காலை நேரத்தில் அதை தாக்கும்போது அந்த குதிரை ஒன்றை கிளப்புகிறது என்றால் குபார் தூசிகளை புழுதிகளை கிளப்புகிறது அந்த குதிரை வேகமாக வேகமாக தன்னுடைய பாதங்களை எடுத்து வைத்து தீக்கதிர்களை எல்லாம் வெளியாக்கிக் கொண்டு காலை நேரத்தில் எதிரிகளை தாக்குவதற்காக வந்த நேரத்தில் தூசிகளை கிளப்புகிறது ஏன் தூசிகளை கிளப்புகிறது அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான் என்றால் உள்ளே நுழைதல் புகுந்து உள்ளே நுழைதல் எதிர் மத்தியில் உள்ளே நுழைகிறது தூசிகளை கிளப்பிக்கொண்டு ஜம் அந்த போருடைய நேரத்தில் போர்கள் போரில் எதிரிகள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தூசிகளை கிளப்பிக்கொண்டு எல்லாவற்றையும் மறைத்து நடுப்பகுதிக்கு அந்த குதிரை சென்று விடுகிறது எதிரிகளை என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த ஐந்து வசனங்களிலும் அந்த குதிரையுடைய தன்மையை அல்லாஹு ஆலமீன் வெளிப்படுத்துகிறான் அல்லாஹ் ரபுல்லாலும் என்ன சொல்கிறான் இந்த ஐந்து வசனங்களிலும் எதிரிகளை அழிப்பதற்காக அந்த குதிரை வேகமாக தன்னுடைய பாதங்களை மூச்சிரைக்க எடுத்து வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது எப்படி அதனுடைய பாதங்கள் எடுத்து வைக்கும்போது இரவுடைய நேரத்தில் என்னாகிறது அது பாறைகளில் மோதும் போது தீக்கதிர்கள் எல்லாம் வெளிப்படுகிறது அவ்வளவு வேகமாக செல்கிறது பல்முகிரா திசுபஹா ஏன் காலை நேரத்திற்குள் அந்த எதிரிகளை அழிப்பு அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எதிரிகளை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தாக்குவதற்காக காலை நேரத்தில் அந்த குதிரை சென்றடைகிறது சென்றடைந்தவுடன் அதனுடைய தூசிகளை எல்லாம் அது வெளிப்படுத்தி போர்க்களத்தில் உள்ளே நுழைந்து விடுகிறது அடுத்த வசனத்தில் சொல்கிறான் இன்னல் இன்சானல் இரப்பி நிச்சயமாக மனிதன் இப்போ கொஞ்ச நேரம் அல்லாஹு அபுல்லால குதிரையை பற்றி பேசி வருகிறான் ஏன் திடீரென்று அல்லாஹு ஐந்திற்குரிய காரணமும் இந்த வசனம் தான் இந்த மனிதனை தான் குதிரையை பற்றி அல்லாஹ் பேசி வரும்போது ஏன் மனிதனை பற்றி அல்லாஹ் பேச வருகிறான் அறிஞர்கள் அழகான ஒரு விளக்கத்தை எமக்கு முன்வைக்கிறார்கள் இந்த குதிரை தானாக இது போன்ற வேகத்திலோ தானாக இது போன்ற கதிர்களை கிளப்பிக் கொண்டோ தானாக இது போன்ற இடத்தை நேரத்தில் சுபருடைய நேரத்தில் அடைந்தோ தானாக தூசிகளை கிளப்பிக் கொண்டு எதிரிகள் மத்தியிலே செல்லுமா அது அதனுடைய வேலை கிடையாது அப்ப இது செல்கிறதென்றால் இதை இயக்குவதற்கு ஒருவன் இதன் மேல் இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலும் அதை பற்றி சொல்லவில்லை ஆனால் ஆனால் இயற்கையாக ஒருவன் இருந்தாக வேண்டும் இருந்தால்தான் இந்த குதிரை இது போன்ற நோக்கத்தை நோக்கி செல்ல முடியும் இப்படிப்பட்ட போருக்கான ஒரு குதிரை ஒருவன் தயாரிக்க வேண்டும் என்றால் சாதாரண முயற்சி பத்தாது அதற்கு அவன் உணவு அளிக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் அதோடு அவன் வாழ்ந்திருக்க வேண்டும் அதை பழக்கப்படுத்தி இருக்க வேண்டும் எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்ததற்கு பிறகு அது தன் எஜமானரை தன்னுடைய எஜமானராக கருதி அது கட்டுப்பட வேண்டும் அந்த குதிரை தன்னுடைய எஜமானராக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மேலே உட்காருபவரை அந்த குதிரையை ஒருபோதும் கட்டுக்கோப்பில் கொண்டு வந்து இது போன்ற வேகத்தில் ஓட முடியாது அந்த எஜமானரை அதை யஜமானராக ஏற்றிக்கொண்டு இது போன்ற தன்மைகளை செய்து ஒரு போர்க்களத்தில் நுழைந்து தன்னை அழிப்பதற்கு கூட அந்த தக்குதிரை தயாராகிவிடுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமி என்ன சொல்ல வருகிறான் என்றால் இதன் மூலமாக மனிதனை உன்னை படைத்தவன் யார் உன்னை வளர்த்தவன் யார் உனக்கு உணவளித்தவன் யார் உன்னை பாதுகாத்தவன் யார் இவ்வளவு தடகாத்திரமான உடல் அமைப்பை கொடுத்து உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்தெடுத்தவன் யார் அந்த வளர்த்து எடுத்த உன்னை அப்படியே வீணாக அல்லாஹ் படைத்து விட்டு விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயா கிடையாது ஒரு நோக்கத்திற்காக ஒரு குறிக்கோளுக்காக ஒரு லட்சியத்திற்காக தான் அல்லாஹூ அபுல் இவ்வளவு முறைகளையும் செய்திருக்கிறான் தன்னை ஒரு நோக்கத்திற்காக அந்த எஜமானன் வளர்க்கிறான் என்று தெரிந்தவுடன் அந்த எஜமானன் தன்னை போர்க்களத்தில் நுழையுமாறு கட்டளையிட்டாலும் உள்ளே நுழைந்து தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கும் அந்த குதிரை தயாராக இருக்கிறது ஆனால் மனிதனே நீ அல்லாஹூர் அபுல்லாலமின் இவ்வளவு ஒற்றையும் உனக்கு கொடுத்ததற்கு பிறகும் அல்லாவிற்கு நன்றியோடு இல்லை எப்படி இந்த விளக்கத்தை நாம் எடுப்பது அல்லாஹு அப்புல்ல அடுத்த வசனத்தில் அதைத்தான் சொல்கிறான் நிச்சயமாக மனிதன் தன்னை படைத்த ரப்புக்கு லிரப் பிஹி லூத் ல பல அரபுகள் மத்தியில் பல வித்தியாசமான அர்த்தங்களை உள்ளடக்கக்கூடிய வார்த்தை லக்கனூத் என்பது லக்னூத் என்பது அரபுகளுடைய சில பகுதிகள் மத்தியிலே பாவம் செய்யக்கூடிய வார்த்தைக்கு குறிக்கப்படும் இன்னும் சில பகுதிகளிலே ஒருவன் சோம்பேறியாக இருந்தால் அவனை தட்டி எழுப்பி அனுப்புவதற்கு குறிக்கப்படும் ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலமி இறக்கிய இந்த அரபு உலகத்தில் மையப்பகுதியுடைய விளக்கத்தின்படி லக்கனூத் என்றால் லக்கஃபூர் நன்றி கெட்டவன் மாறு செய்யக்கூடியவன் நன்றி இல்லாமல் நடக்கூடியவன் அல்லா சொல்கிறான் இன்னலின் மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி இல்லாதவனாகவே இருக்கிறான் திட்டமாக அல்ல அழுத்தி சொல்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்தையும் மேலுள்ள அந்த ஐந்து தன்மைகளையும் தொடர்புபடுத்துகிறான் ஒரு குதிரை கூட தன்னை படை தன்னை தன்னை வளர்க்கின்ற எஜமானனுக்கு நன்றி உள்ளதாக இருக்கிறது ஆனால் இவ்வளவுவற்றையும் கொடுத்த அந்த ரப்புக்கு அந்த மனிதன் நன்றி இல்லாதவனாகவே வாழ்கிறான் லக்கனூத் இந்த நேரத்தில் எடுத்து கூறினால் அசோல் எப்படி அழகிய பார்ப்பது என்று நமக்கு தெரியும் என்றால் குறிப்பாக அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருகொடைகள் எடுத்து காட்டப்படும் அந்த நேரத்தில் நன்றி இல்லாமல் நடப்பான் லக்கனூத் என்ற வார்த்தை இதை குறிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள் என்ன விளக்கு என்ன 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 செய்தி என்றால் முன்னாள் காலத்திலே பனி சிறவிலர்களுடைய காலத்திலே மூன்று மனிதர்களை அல்லா சோதிக்க நாடினான் அந்த மூன்று மனிதர்கள் யார் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த மூன்று மனிதர்கள் யார் ஒருவர் குருடன் ஒருவர் தலையில் முடியில்லாதவர் ஒருவர் தொழுநோயாளி இந்த மூவரையும் அல்லாஹ் சோதிக்க நாடி ஒரு மலக்கை அனுப்புகிறான் தொழுநோயாளி இடத்திலே அந்த மலக்கு வந்து கேட்கிறார் உனக்கு தொழுநோய் இருக்கிறது உனக்கு இந்த உலகத்திலேயே இந்த பூமியிலேயே உனக்கு எது விருப்பமானது அவர் சொல்கிறார் என் எல்லாம் சென்று என்னுடைய தோள்கள் எல்லாம் அழகாகி நிறங்கள் எல்லாம் அழகாக மாறுவதுதான் எனக்கு விருப்பமானது அந்த மலக்கு மீண்டும் கேட்கிறார் உனக்கு செல்வத்தில் எது விருப்பமானது அவர் சொல்கிறார் எனக்கு செல்வத்தில் விருப்பமானது ஒட்டகம் இடத்தில் அந்த மலக்கு பிரார்த்தனை செய்து அவருக்கு அந்த தொழுநோயை குணமாக்குகிறார் அவருக்கு அந்த ஒட்டகத்தையும் கொடுக்கிறார் பெண் ஒட்டகத்தை அதன் மூலமாக சந்ததிகள் உருவாகி ஒரு சந்தையை வைத்து அவர் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அது அவருக்கு கிடைக்கிறது வரக்கத்திற்காக பிரார்த்தனை செய்கிறார் கிடைத்து விடுகிறது அந்த மலக் செல்கிறார் இரண்டாவது தலையில் முடி இல்லாதவர் அவரை கேட்கிறார் உனக்கு எது விருப்பமானது அவர் சொல்கிறார் தலையில் முடி இல்லை எனக்கு முடிதான் விருப்பமானது இந்த செல்வத்தில் எது விருப்பமானது அவர் சொல்கிறார் செல்வத்தில் விருப்பமானது மாடுகள் இப்ப அவருக்கு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அந்த மலக் அவருக்கு முடி கிடைக்கிறது அவருக்கு மாடுகள் கிடைக்கிறது அதன் மூலமாக சந்ததிகள் உருவாகிறது சந்தை ஒரு சந்தை உருவாகி விடுகிறது மூன்றாவது மனிதர் பார்வை இல்லாதவர் அவரிடத்திலே அந்த மலக் செல்கிறார் கேட்கிறார் உனக்கு எது விருப்பமானது உலகத்தில் அவர் சொல்கிறார் எனக்கு பார்வை எத்தனையோ மக்கள் இதயெல்லாமோ பார்க்கிறார்கள் அல்லா உடைய அருக்கொடையில் எனக்கு பார்வையில்லை பார்வை கிடைத்தால் போதும் அவரிடத்திலே கேட்கிறார் உனக்கு எது செல்வத்தில் விருப்பமானது அவர் சொல்கிறார் ஆடு ஆடுகளுக்காக ஆடு ஒரு பெண் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதன் மூலமாக சந்ததிகள் உருவாகிறது வயிற்றிலே குழந்தையை சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணாடு அது கொடுக்கப்படுகிறது சந்ததிகள் உருவாகிறது ஒரு சந்தை உருவாகிறது இந்த மூன்று பேரும் தன்னுடைய அருக்கொடை கொடுக்கப்பட்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீக்கப்பட்டு செல்வந்தவர்களாக மாற்றப்படுகிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் சிறிய காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு மலக்கை மனிதருடைய தோற்றத்தில் ஏழ்மையின் தோற்றத்தில் அனுப்புகிறார் அவர் வருகிறார் முதலின் தொழுநோயாளி இடத்திலே தொழுநோயாளியை பார்த்து கேட்கிறார் நான் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் எல்லா பொருட்களையும் தொலைத்து விட்டேன் எதுவும் என்னிடத்திலே இல்லை அல்லாவை கொண்டு கேட்கிறேன் எனக்கு எதையாவது கொடு என்று அவர் சொல்கிறார் எனக்கு அதிகமாக வேலை இருக்கிறது சென்றுவிடு என்று அவர் கேட்கிறார் அல்லாஹ் தானே உனக்கு தொழுநோயாளியாக இருந்தபோது இந்த தோலை கொடுத்தான் நிறத்தை கொடுத்தான் அவன்தானே இந்த செல்வத்தை கொடுத்தான் உனக்கு ஒட்டக மந்தைகளை அல்லாவுடைய பெயரை கொண்டு கேட்கிறேன் எனக்கு கொடு என்று அவர் சொன்னார் அல்லாஹ் அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை நான் வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக சம்பாதித்தது என் அழில்மா நான் சேகரித்தது என்று சொன்னான் அந்த மலக்கு சொன்னார் நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் உன் பழைய நிலைமைக்கே மாறிவிடு என்று இரண்டாவது மனிதர் தலையில் முடி கிடைத்தவர் அவரிடத்திலே வந்தார் நான் வெகு தூரத்தில் வந்து இருக்கிறேன் எதுவும் எனக்கு கொடு அவர் எனக்கு அதிகமாக வேலை இருக்கிறது உன்னிடத்தில் பேசுவதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை சொக்கு கசீரா அவர் கேட்டார் உனக்கு தலையில் முடி இல்லாமல் நீ இருந்தாய் தானே உனக்கு முடியை கொடுத்தான் அல்லாஹ் தானே இந்த மாட்டுடைய மந்தைகளை கொடுத்தான் அல்லாவின் பெயரை கொண்டு கேட்கிறேன் கொடு என்று அவர் சொன்னார் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை நான் பரம்பரை பரம்பரையாக அவன் சொன்னதை போன்றே அந்த மலக்கு சொன்னார் நீ சொல்வதில் பொய்யனாக இருந்தால் பழைய திரும்பி விடு என்று மூன்றாவது பார்வை இல்லாதவர் பார்வை இல்லாதவரிடத்திலே வருகிறார் நான் வறுமையில் இருக்கிறேன் என்னுடைய செல்வம் எல்லாம் தொலைந்துவிட்டது வழிபோக்கனாக இருக்கிறேன் எனக்கு உன் செல்வத்திலிருந்து எதையாவது கொடு என்கிறார் அவர் சொன்னார் நான் கொடுக்கிறேன் அவர் கேட்டார் மறுபடியும் நீ பார்வை இல்லாதவனாக இருந்தாய் தானே உனக்கு பார்வையை கொடுத்தான் செல்வம் இல்லாதவனாக இருந்தாய் அல்லாஹ் தானே உனக்கு இந்த ஆட்டுடைய மந்தைகளை ஏற்படுத்தினான் அவர் சொன்னார் ஆம் அப்படித்தான் நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் எனக்கு பார்வை இல்லாத இல்லாமல் தான் நான் இருந்தேன் அல்லாதான் எனக்கு பார்வையை கொடுத்தான் எனக்கு செல்வம் இல்லாமல் இருந்தது இந்த ஆட்டுடைய மந்தைகள் எல்லாம் அல்லாவுடைய அருளால் தான் ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டது அடியான் எனக்கு என்னிடத்தில் வந்திருக்கிறாய் அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து இதோ என்னுடைய ஆட்டுடைய வந்தை இருக்கிறது அதில் எதை வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள் அல்லாவிற்காக உன்னை அல்லாவுடைய முகத்தை நாடி உனக்கு அதை நான் ஹலலாக்குகிறேன் என்று சொல்கிறார் இந்த மலக்கு சொன்னார் அல்லாஹ் அந்த இருவரையும் கோபம் கொண்டான் உன்னை அல்லா பொருந்திக் கொண்டான் என்று லக்கனூத் யார் இரப்பிகி ல கனூத் தலையில் வழுக்கை தலை இருந்தும் அல்லாஹருக்கு முடி கொடுத்ததற்கு பிறகும் மாட்டுடைய மந்தைகள் கொடுத்ததற்கு பிறகும் அல்லாவுடைய அருக்குடையை நிராகரித்தவன் அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை நாளாக சம்பாதித்தது என்று சொன்னவன் அல்லாவுடைய அருக்குடையை பற்றி நினைவு நினைவுகூரப்பட்ட போது மறுத்தவன் தொழுநோயாளி அவனும் மறுத்தான் யார் நன்றி உள்ளவர் பார்வை இல்லாமல் பார்வை கிடைத்த போது நினைவுபடுத்தப்பட்ட போது அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான் என்று அந்த அருக்குடையின் நினைவு கூர்ந்து அல்லாவிற்கு நன்றி செலுத்தியவர் அல்லாஹ் ரபுல் அலமின் மேலே உள்ள அந்த இரண்டு மனிதர்களை பற்றி தான் சொல்கிறான் அது போன்று வாழக்கூடிய எல்லோர்களையும் இந்த வசனம் குறிக்கிறது இன்னல் குறிப்பாக காபிர்கள் அது போன்று முஸ்லிம்களில் பலரும் அல்லாவிற்கு நன்றி இல்லாமல் தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் மேலும் நிச்சயமாக அவனே ஹூ அந்த மனிதனையை குறிக்கிறது மீண்டும் மனிதனை பற்றி அல்லா பேச வருகிறான் அந்த மனிதன் அந்த நன்றி இல்லாத தன்மைக்கு யாரையும் சாட்சியாக யாரையும் சாட்சியாக தேட வேண்டாம் அவனே அவனுக்கு சாட்சியாக போதும் அவன் நன்றி இல்லாமல் வாழ்கிறான் என்பதற்கு அல்லா சொல்கிறான் மனிதன் நன்றி இல்லாமல் இருக்கிறான் என்று நான் சொன்னதற்கு சாட்சியார் அவன்தான் அந்த மனிதன் தான் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள் தெரியும் அவனுடைய பேச்சை பாருங்கள் தெரியும் அவன் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பாருங்கள் தெரியும் அல்லாவுடைய பாதைக்காக ஒருவர் வந்து கேட்கும்போது அவர் நான் சம்பாதித்தது இதை எப்படி நான் கொடுப்பது என்று நினைத்தால் அவன் அவனுக்கு சாட்சி அவன் எப்படி வாழ்கிறான் என்று அவர் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது கேட்டு வருகிறார் நான் கொடுப்பதில் தவறில்லை அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் அவர் அவருக்கு சாட்சி என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் இங்கே ஷஹீத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஷாஹித் என்றாலும் சாட்சியாளன் தான் ஷஹீத் என்றாலும் சாட்சியாளன் தான் ஆனால் ஷஹீத் என்றால் தொடர்ச்சியாக அவர் சாட்சியாளனாகவே இருந்து கொண்டே இருப்பான் எல்லா நிலையிலும் அவனுக்கு அந்த சாட்சி வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் ல கனூத் அவன் நன்றி இல்லாதவன் என்பது அல்லாஹு ஆலமின் இந்த சாட்சிகளை இந்த உலகத்திலிருந்து மறுமை உரை அல்லாஹ் ஆக்கிக் கொண்டே இருப்பான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மறுமைக்கு இருக்க மறுமைக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லக்கூடிய சன்மைகளில் ஒன்று எவ்வளவு அஷாத் சாட்சிகள் நிற்கக்கூடிய நாள் என்று இது நாளை மறுமையில் சாட்சியாக மாறும் அவனுடைய தோள் சாட்சி சொல்லும் அவனுடைய கரங்கள் சாட்சி சொல்லும் அவனுடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும் அவன் கேட்பான் லீம ஷஹித் எனக்கு எதிராக நீ ஏன் சாட்சி சொல்கிறாய் என்று சுஹான் அல்லா

கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பை எல்லாம் உனக்கு கொடுக்கவில்லையா இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு கொடுத்தான் தானே அவன் சொல்லுவான் ஆம் அல்லாஹ் கேட்பான் நீ என்னை சந்திக்க வேண்டும் என்பதை நினைத்திருந்தாயா அவன் சொல்லுவான் இல்லை அல்லாஹ் ஆலமின் சொல்லுவான் தனி என்னை எப்படி மறந்தாயோ அதுபோன்று இந்த நாள் உன்னையும் மறந்துவிட்டேன் என்று இரண்டாவது மனிதன் அவனும் அதுபோல் சொல்லுவான் ரபுல் ரபுல்லின் சொல்லுவான் என்ன எப்படி மறந்தாயோ அது போன்று உன்னையும் மறந்து விட்டேன் என்று மூன்றாவது ஒரு மனிதன் அல்லா அது போன்று கேட்பான் அவனுக்கு அருகோடைகள் நினைவு கூர்ந்து அவன் சொல்லுவான் ஈமான் கொண்டேன் உன் புத்தகங்களை நம்பிக்கை கொண்டேன் ரசூல்மார்களை நம்பிக்கை கொண்டேன் தொழுதேன் நோன்பு வைத்தேன் சதக்கா செய்தேன் நன்மைகளை அவன் முடிந்த நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பான் ரபுல் ரபுல்லமின் சொல்லுவான் அப்படியா நீ சொல்வதெல்லாம் உண்மையா உனக்கு நான் ஒரு சாட்சியை கொண்டு வருகிறேன் என்று

அவன் பொய் சொன்னாலும் அவனுடைய தோள்கள் சாட்சியாக மாறிவிடும் அவனே அதற்கு சாட்சியாக இருக்க போதுமானவன் அல்லாஹு ஒரு மனிதன் நன்றி இல்லாமல் வாழ்வதற்கு முக்கியமான காரணத்தை எல்லாம் சொல்கிறான் தன்னை படைத்த இறைவனை ஒரு மனிதன் மறக்கிறான் என்றால் இதுதான் அடிப்படை காரணமாக இருக்கும் காரணம் என்னகு என்றால் அல்மால் அல் நேசம் அந்த மனிதன் அந்த செல்வத்தின் மீது நேசம் உள்ளவனாக இருக்கிறான் எப்படி மேலும் அல்ல அழுத்தி சொல்கிறான் உறுதியாகவே அதிகமாக அந்த செல்வத்தின் மீது அவன் நேசம் உள்ளவனாகவே இருக்கிறான் சுபான அசுல்லி வல்ல மகனை பற்றி இந்த செய்தியை பல ஹதீஸில் சொன்னார்கள் மகன் வளர்கிறான் அவனோடு அவனோடு சேர்த்து இரண்டும் வளர்கிறது செல்வ செல்வம் அதிக செல்வத்துடைய நேசமும் அதிகமாக வாழ வேண்டும் என்று ஆசையும் செல்வத்துடைய நேசம் அவனோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆதமுடைய மகன் அவனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் இரண்டு ஓடை வேண்டும் என்று ஆசைப்படுவான் அவனுடைய வாயை மண்ணை தவிர எதுவும் நிரப்பாது yani அல்ஹா குமு தகாதுர் ஹத்தா Zurtumul maqabir कब्रுகளை சந்திக்கும்வரை உலகத்துடைய தேவைகள் உலகத்துடைய செல்வம் உடைய ஆசை அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் வ இன்னஹு லி ஹுப் பில் கைர் செல்வம் வேண்டும் என்ற ஆசை செல்வத்துடைய மோகம் அவனுக்கு அதிகமாகவே இருக்கிறது அதன் காரணமாகத்தான் அவன் மேலே சொன்னது அல்லாஹ் ரபுல் அடுத்து சொல்கிறான் அறியவில்லையாபில் குபூர் கபர்கள நாம் போது அல்லாஹ் ரபுல் அலமின் கபர்களிலிருந்து மறுமையில் எதை வெளியாக்குவான் மனிதர்களை மையிட்டாக அல்லாஹ் வெளியாக்கி உயிரை கொடுப்பான் குபூர் எல்லாம் கபர்களில் இருந்து வெளியே வரும் என்பதை அவன் அறியவில்லையா எதுவும் தங்க முடியாது அந்த நாளில் எல்லோரும் எழுப்பப்பட்டே தீருவார்கள் எல்லா மனிதர்களும் அல்லாவிற்கு முன்னால் நின்றே ஆக வேண்டும் லியோ மின் அவீம் ரப்பில் முன்னால் எல்லோரும் நிற்பார்கள் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் வ அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் என்றால் பிழியப்படும் பிழிந்து எடுத்தல் ஒரு பழத்தை பிழிந்து எப்படி அதனுடைய சாறை எடுப்போமோ அது போன்று சுதூர் அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பிழை வந்து விடும்

அவன் கேட்கக்கூடிய முதல் கேள்வி அதுதான் நான் சம்பாதித்த செல்வம் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லையே என்று இதற்காகத்தானே வாழ்ந்தேன் இதற்காகத்தானே இரவை பகலாக்கினேன் பகலை இரவாக்கினேன் ஒட்டுமொத்த என்னுடைய ஆரோக்கியத்தையும் தொலைத்தேன் குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்தேன் இந்த செல்வம் எனக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்று சொல்லுவான் ஏன் அவன் நன்றி இல்லாதவனாக இருந்தான் அவன் அல்லாவிற்கு மாறு செய்தவனாக இருந்தான் அவனை அதற்கு சாட்சி கபர்களில் இருந்து எழுப்பப்படும் போது உள்ளத்தில் இருந்து எல்லாம் வெளியே கொண்டு வரும்போது அவனதை அவன் அதை அறிந்து கொள்வான் இன்னஹு அலா தாலிகல ஷஹீத் அதர் கவனை சாட்சியாக இருக்க போதுமானவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான் இன் ரப்பஹும் பிஹிம் யௌமைதின் லகபீர் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த சேர்களை பற்றி அந்த நாளில் முழுமையாக அறிந்தவன் லகபீர் எல்லாவற்றையும் அறிந்தவன் அலீம் என்பதற்கும் அறிந்தவன் தான் அறிந்தவன் தான் ஆனால் ஹபீர் என்றால் முழுமையாக இன்றைய தினம் மட்டுமல்ல முன்னால் சென்றதும் பின்னால் வர இருப்பதும் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அறிந்தவனாகவே இருந்தான் இவன் நன்றி உள்ளவனாக வாழ்ந்தானா நன்றி இல்லாதவனாக வாழ்ந்தானா என்பதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முழுமையாக அறிந்தவனாகவே இருந்தான் என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் அறிந்தவனாகவே இருக்கின்றான் என்று அல்லாஹு ஆலமீன் இந்த சூராவை முடிகிறான் அழகிய விளக்கங்களோடு அழகிய அமைப்போடு அல்லாஹ் குதிரைகளுடைய தன்மைகளை விவரிக்கிறான் ஏன் விவரிக்கிறான் இந்நானில் மனிதன் தன்னை படைத்த இறைவனுக்கு ரப்புக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கிறான் அல்லாஹின் அல்ல வார்த்தையை பெற மாட்டில் யார் அவனை படைத்தாரோ யார் அவனுக்கு பரிபாலிக்கிறான் அவனுக்கு அவன் தான் ரப் அந்த ரப்புக்கு அல்ல அல்லா என்று சொல்லியிருக்கலாம் அவங்க அல்லா என்று சொல்லவில்லை ரப் என்று சொல்லுகிறான் ரப் என்றால் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து நிர்வகித்து உணவை கொடுத்து உடலு உடலுடைய எல்லா இயக்கங்களுக்கும் சொந்தக்காரன் இப்ப அந்த ரப்புக்கு இவன் மாறு செய்கிறான் ஆனால் குதிரை தனக்கு உணவளிக்கக்கூடிய தன்னை நேருக்கும் நேராக பார்க்கக்கூடிய ஒரு எஜமானன் அவனுக்கு நன்றி உணர்வோடு இருப்பதற்காக இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அமைக்கிறது ஆனால் மனிதனோ எல்லாவற்றையும் அல்லாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாதவனாக வாழ்கிறான் அதற்கு அவனை சாட்சி அதற்கு காரணம் செல்வம் அது நாளை மறுமையில் அவன் எழுப்பப்பட்டால் எந்த ஒரு பலனையும் அவனுக்கு கொடுக்காது உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே கொண்டு வந்து வைக்கப்படும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லின் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் அந்த செயல்களை கொண்டு அவனுக்கு நாளை மறுமையில் தீர்ப்பளிப்பான் ல்ல அல்லாஹ் அபுல் ஆலம இந்த சூறாவை புரியக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக அல்லாஹு ஆலமீன் அவன் எந்த தன்மையை இந்த சூறாவில் வெளிப்படுத்தினானோ அந்த தன்மையிலிருந்து அல்லாஹு அபுல்லாலின் எம்மை பாதுகாத்து நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹு ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக ஜசாக்கம் அல்லாஹு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு சூறாவுடைய விளக்கத்தோடு எம்முடைய அமர்வை தொடர்வோம் அகூல் கவுல்ஹாதா அலி வலக்கும் அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வார்